சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு சரவணன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட். இந்த நெஃப்ராலஜிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை ஆனால் பெரும்பாலும் கேள்விப்படும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நெஃப்ராலஜிஸ்ட் மருத்துவத்திற்கான மருத்துவர்களுக்கான தேவை அதிகரித்திருக்கிறது, ஆனால் மருத்துவர்கள் குறைவாக இருக்காங்க. இந்த எண்ணிக்கை இந்தியாவில் இருக்கிற மொத்த பேரையும் கணக்கு பண்ணால் ஒரு 1000 மேலே ஒரு 2000 இடைப்பட்டவங்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. சும்மா என்னுடைய நாலேஜுக்காக அதை கேட்குறேன். உண்மையிலே நெஃப்ராலஜி மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்க அந்த அளவுக்கு தான் இருக்காங்களா? ஆமாங்க. இப்போது நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் உங்களுக்கே தெரியும். ஆமாம், 130 crores இருக்காங்க. 130 crore பேருக்கு நெஃப்ராலஜிஸ்ட்னு எடுத்தால் ஒரு 2000 to 2500 பேர் தான் இருப்பாங்க. இது ரொம்ப கம்மி ஆக்சுவலி. நம்மளோட பாப்புலேஷன் எவ்வளோ பெரிய வேர்ல்டே 2வது பாப்புலேஷனாக நம்ம இருக்கோம். பட் நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது கிட்னி வியாதி வந்தால் அவங்கள ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. இதுக்கு பேசிக்காக வந்து நம்மளோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தா, நான் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாடு எடுத்துக்கிறேன். இவங்கள தமிழ்நாடை கம்பேரிட்டிவாக பார்த்தா நம்ம இங்கே இருக்கிற நெஃப்ராலஜிஸ்ட் எண்ணிக்கை வந்து மிகவும் அதிகம். அதாவது அடுத்த ஸ்டேட் ஒப்பிடும்போது, சரி, ஸ்டேட்ஸை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அடுத்த ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணால் இந்தியாவிலே 2 ஸ்டேட்ஸில் நிறைய நெஃப்ராலஜிஸ்ட் இருக்காங்க. ஒன்று மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. பட் தமிழ்நாடில் அதை நம்ம கவர்மெண்ட் ஆகட்டும் சரி, அதுக்கான ஸ்டெப்ஸ் நிறையவே எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெஃப்ராலஜி சீட்ஸில் படிக்கிறாங்க இல்லைங்க, டிஎம் டிஎன் நெஃப்ராலஜி சீட்ஸ், அது வந்து அதிகமான சீட்ஸு இப்போதைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான பேர் டிஎம் டிஎன்பி சீட்ஸ் வச்சுருக்காங்க. அதுவே ஒரு ஒரு பெரிய விஷயம், பெரிய விஷயம். அது ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்றது. என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கிட்னி பிரச்சனை, அதில் ஏற்படுற பிரச்சனைகள், அது அது வந்து கிட்னி வந்து பழுதாகி ஃபெயிலியர் ஆகி போயிடுறது, கிட்னி ஃபெயிலியர்னு சொல்கிறாங்களா, அது செயலெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படிங்கிறது சர்க்கரை வியாதி அப்படிங்கிற ஒன்றே ஒன்று தானா? அது வந்து காமன். இப்போ வந்து ஒரு 100 நம்ம கிட்னி வியாதி இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது வந்து ஒரு 30 அந்த சர்க்கரை வியாதியால் தான் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுதுன்றாங்க. மீதி ஒரு 20 வந்து ப்ரெஷரால், பிபி ஜாஸ்தியாகிறதால கிட்னி வியாதி எஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. மீதி இருக்க 50 மற்ற காரணங்களாக இருக்கலாம், பிறவி குறைபாடு, கிட்னியில் இன்ஃபெக்ஷனு, குளோமரோலெஃபரைட்டிஸ்னு ஒரு வியாதி, இதால் இருக்கலாம். அப்போ மேஜர் ஜங்க் பார்த்தீங்கன்னா 50% எடுத்துட்டிங்கன்னா சுகரும் ப்ரெஷரும் அதுதான் காமனாக இருக்குது. பட் இது உலகத்தில் எல்லாருக்குமே இதே மாதிரி தான். ஓகே, உலகத்தில் இருக்க எல்லா கிட்னி வியாதி எடுத்தால் இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்தியாவும் அதுக்கு விதி விலக்கில்லை. இந்தியாவில் நிறைய பேஷண்ட்ஸ் டயபிட்டிஸ் இருக்குது. இந்தியா தான் கேபிட்டல் ஆகிடுன்றாங்க, டயபிட்டிஸோட கேபிட்டல் ஆகுன்றாங்க. அப்போது இந்தியாவில் டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு கிட்னி வியாதி நிறைய வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இப்போ புதுசாக இப்போ லாஸ்ட் 2-3 அந்த ரிசர்ச்சர்ஸ் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மட்டும் இல்லாத இந்த கோஸ்டல் ரீஜன் சொல்லுவாங்க, கடலோர மாவட்டங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, கோவா, மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகேடியூன்னு, அதாவது அன்னோன் ஈட்டியாலஜி, என்ன காரணமே தெரியாமல் நிறைய பேருக்கு கிட்னி வியாதி இருக்குன்றாங்க. அது நம்ம பாண்டிச்சேரி ஜிப்மர்லேருந்து ஒரு லாஸ்ட் இயர் ஒரு ரிசர்ச்சே பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பார்க்குற அந்த கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, அரியலூர் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறாங்க. இந்த கடலோர மாவட்டங்களுக்கு என்ன காரணமே தெரியாமல் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. நம்ம இந்த சவுத் ஏஷியாவில் எடுத்துட்டோம்னா இந்த எல்லா இடத்துலையுமே ஒரு நம்ம சர்க்கரையும் இல்லை, ப்ரெஷரும் இல்லை, ஆனால் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. நான் சொன்ன இப்போ குறிப்பிட்ட காரணம் சொன்னேன் இல்லைங்க, பிறவி பிரச்சனை இல்லை, குளோமரோலெஃபரைட்டிஸ் இல்லை, இன்ஃபெக்ஷன் இல்லை, ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கிட்னி பிரச்சனை இருக்குது என்னன்னு தெரியல. அதுக்கான நிறைய ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன காரணமாக இருக்கும்னு உங்கள் அனுபவத்தில் நீங்கள் அதை கணிக்க முடியாது டாக்டர், இதுவாக இருக்கலாம்னு? இருக்கலாம். இப்போ நாங்கள் எங்களோட மருத்துவமனையிலே இது மாதிரி பார்க்குறோம் நிறைய. என்ன காரணமாக இருக்கலான்னா, மோஸ்ட்லி இந்த வர பேஷண்ட்ஸ் வந்து சோஷியலி டிப்ரைவ்டு, அதாவது வசதி கம்மியாக இருக்கவங்க, கூலி தொழிலாளிகள், லேபரர்ஸ், அவங்களுக்கு இருக்குது. மெயின்லி அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு. அப்போ அவங்களால அந்த இதை பராமரிக்க முடியாதனால இந்த பிரச்சனைகள் வந்து பராமரிக்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க, ஊட்டச்சத்து குறைபாடும் இருக்கலாம். ஆனால் முக்கியமான காரணம் வந்து இந்த அக்ரிகல்ச்சர்ஸ் ஃபார்மர்ஸ்னால் இந்த ஃபீல்ட் ஒர்க்கர், ஓகே, அங்கே போய் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு போதியமான அளவு தண்ணி எடுத்துக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ வாட்டர் இன்டேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி குடிக்கிறது முக்கியமான விஷயம். நிறைய வேர்வை இது பண்ணோம். அது இல்லாமல் எக்ஸ்போஷர் டு பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்ததோட நிறைய அவங்க இருக்கும். அப்புறம் இந்த வாட்டர் குவாலிட்டி, வாட்டரில் நிறைய தாது பொருட்கள் சொல்லுவாங்க, நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும், அதோடய குவாலிட்டி, இந்த முக்கியமான காரணம் வந்து
ஏன் இந்த சோஷியலி டிப்ரைவ்டு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற அந்த கூலி தொழிலாளிகளுக்கு ஏன் இந்த இவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்னா, இதெல்லாம் ஒரு காரணம், இதெல்லாம் முக்கியமான காரணம். சுத்தமான தண்ணீர், அதாவது நிறையா தாது பொருட்கள் இல்லாத ஒரு தண்ணீர், அது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய விஷயம்னு வரும்பொழுது மினரல் வாட்டரை ஒரு பக்கம் விட்டுருவோம். வசதியானவங்க குடிச்சுக்கிறாங்க. வசதி இல்லாதவங்க என்ன செஞ்சால் அவ உடலுக்கு தேவையான சரியான ஒரு தண்ணீரை குடிக்க முடியும்? தண்ணின்றது நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணி குவாலிட்டி எது நல்லாயிருக்குன்னா, ஓடுற தண்ணி இருக்குது தெரியுங்களா, ஆமாம், அது வந்து பியூர் வாட்டர். ஓகே, பிகாஸ் வாட் எவர் அந்த வேஸ்ட்டு அந்த தாது வெறுப்புக்கெல்லாம் ஓடி போயிடும், அடிச்சுட்டா மேலே இருக்கிற தண்ணி தான் குடிப்போம். வெல் வாட்டர், தேங்குற தண்ணி, அந்த தண்ணி வந்து அதில் தான் இந்த மாதிரி லைக் நோ கிட்னிக்கு கஷ்டம் கொடுக்குற, கிட்னியை கெடுதி பண்ணுற கிணற்று நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணிடுறங்கிற ஒரு சிம்பிளான ஒரு இதை சொல்கிறீங்க. ஏன்னா அது தேங்குறது, அந்த இடத்துல தேங்கினா அந்த இடத்துல லைக் நோ கெட்டதான புது தகவல் இது. இந்த கிட்னி பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறது மாதிரி ஃபெயிலியர் அப்படிங்கிற அளவுக்கு எப்போ போகுது? ஏன்னா ஃபெயிலியருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளவு காலம் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகுமா, அல்லது கிட்னி ஃபெயிலியருங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வர்றதை பார்க்குறோமா? நான் ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இரண்டு விதமாக கேட்குறேன். ஒன்று, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, இன்னொன்று பிபி. ஸோ ரெண்டும் சேர்ந்துருக்கிற ஒருத்தருக்கு வெகு விரைவிலேயே மற்றவங்களுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னா இவங்களுக்கு ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதத்துக்குள்ளேயே அந்த ஃபெயிலியர் அப்படிங்கிற வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளோ சீக்கிரமாக கிட்னிலாம் ஃபெயில் ஆகிடாது. பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வந்து அந்த கிட்னி இஸ் மேட் ஆஃப் நெஃப்ரான்ஸ். நெஃப்ரான்ஸ்னால் அது உள்ள இருக்கிற ஒரு மைக்ரோ ஸ்ட்ரக்சர். அது வந்து 90% 90% வந்து அந்த நெஃப்ரான்ஸ் அழிஞ்சு போனால் தான் கிட்னி ஃபெயிலியர் சிம்டம்ஸே ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ சிம்டம்ஸ் எல்லாம் வரும் இந்த வியாதி. ஓ, சயின்ஸ் சிம்டம்ஸ் இருக்காது, லிவருக்கு வர்றது மாதிரி. ஆமாம், லிவருக்கு வர மாதிரி. அது கிட்னிக்கு வந்து 90% ஃபுல்லாக அழுகி போயிடுத்துனா தான் அப்போ தான் அவங்க நமக்கு சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ அது வரையும் ஏர்லியாக முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கணும்னா சிம்டம்ஸே வராது, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ சிம்டம்ஸ் இல்லாமல் இந்த வியாதி யாருக்கு நிறைய வரும்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருது. ஸோ அவங்களுக்கு சொன்ன மாதிரி உடனே ப்ரெஷர் வந்துடுச்சுப்பா உனக்கு, எனக்கு கிட்னி உடனே ஃபெயில் ஆகிடும், எனக்கு பிபி இருக்குப்பா எனக்கு உடனே கிட்னி ஃபெயில் ஆகிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் பிபியும் சுகரையும் கண்ட்ரோலாக வச்சுருந்தா கண்டிப்பாக அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் வராமல் பாதுகாத்துக்கலாம். அதுவும் உடனே பிபி வந்த உடனே சுகர் வந்த உடனே கிட்னி ஃபெயில் ஆக போகிறதுல, இது நாள்பட்ட வியாதி. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு சுகரும் ப்ரெஷரும் கண்ட்ரோலாக இல்லாமல் இருந்தால் மட்டுமா தான் இந்த கிட்னி ஃபெயிலியர் வருமே தவிர, அது கண்ட்ரோலாக வச்சுருந்தாருனா. ஏன்னா பிபியும் சுகரும் இல்லாதவங்க யாருன்னா இருக்காங்களான்னா, வழக்கம் போல் டெஸ்ட்லாம் எடுக்கிறோம் இல்லையா, 6 மாதத்துக்கு 1 தடவை 3 மாதத்துக்கு 1 தடவை இந்த வயசானவங்க அவங்க சுகருக்கு எடுக்கிறது மாதிரி எடுக்கிற டெஸ்ட்டில் கிட்னி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு யூரின் டெஸ்ட், சிம்பிளாக ஒரு யூரினில் ப்ரோட்டீன் லீக் இருக்கான்னு பார்க்கணும். அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் இயர்லி ஒன்ஸ் ஆரம்பத்தில். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, பிபி இருக்கிறவங்களுக்கு சரி, ஒரு கிரியாட்டின் சீரம் கிரியாட்டின் ஒரு சிம்பிள் டெஸ்ட். ஆமாம், 50 ரூபா 100 ரூபா தான் அந்த டெஸ்ட்டோட இதுவே, ப்ளஸ் யூரின் ப்ரோட்டீன் டெஸ்ட் 10 ரூபா 20 ரூபா அது அவ்வளோதான் அந்த அதோடய டெஸ்ட்டோட இது. அது ப்ளஸ் பிபி மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சர்க்கரை வியாதி இருக்கவங்க. ஸோ 3 சிம்பிளான விஷயம், பிபி ஒழுங்காக இருக்கா பார்த்துக்கோங்க, கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, ஒரு யூரின் டெஸ்ட்டு, ஒரு ப்ரோட்டீன் லீக் இருக்கா. எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் எடுக்கணும்? 1-6 மந்த்ஸ் to 1 இயரில் எடுக்கலாம். 1 இயரில் எடுக்கலாம் சரி. இது வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு. சர்க்கரை வியாதி எனக்கு இல்லை, சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படி கேட்போம். சர்க்கரை வியாதி இல்லாதவங்களா நான் சொன்னல, இந்த பிறவி குறைபாடு அவங்கள குளோமலர் நெஃப்ரைட்டிஸ்னு ஒரு க்ரானிக் குளோமலர் டிசீஸ் இல்லைன்னா பரம்பரையாக வரும், அவங்களுக்கு பரம்பரையாக வரும் சரி, அவங்களுக்குலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பரம்பரையாக இருக்கும், நம்ம தெரிஞ்சிடும் உங்கள் அப்பாவுக்கு இருக்குப்பா கிட்னி வியாதி, நீ போய் டெஸ்ட் பண்ணிக்கோ. சிம்பிள் டெஸ்ட் தான், ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணு, அதில் ப்ரோட்டீன் லீக் இருக்கா பாரு, இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. பிபி ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. ஸோ ஆரம்பத்திலே இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோன்னா, அந்த சிகேடி ஸ்டேஜ் 5 சொல்லுவாங்கள்ல கடைசியாக, என் ஸ்டேஜினல் டிசீஸ், இதுக்கு மேலே ஆப்ஷனே இல்லை, டயாலிசிஸ் தான் போகணும், டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. கிட்னி பிரச்சனை, அது ஃபெயிலியர் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வயதானவர்களுக்கு மட்டும் அப்படிங்கிறது மாறி போய் இப்போ இளம் வயதிலே அது வருது. சர்க்கரை வியாதி எப்படி இளம் வயதில் வர ஆரம்பிச்சோ அது மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இப்போதைக்கு அந்த எண்ணிக்கையை நிறையா பார்க்குறீங்களா டாக்டர்? இளம் வயதில் வர்றது, நான் பீடியாட்ரிக் ஹாஸ்பிட்டலும் போகிறேன், குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன், குழந்தைங்கள நிறையவே வருது. அது முக்கியமான காரணம் ஏன் இந்தியாவில் வருது அப்படின்னா, இங்கே நிறைய கன்சாகினஸ் மேரேஜ், அதாவது சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, அப்போனா பிறவி பிரச்சனை குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவில் நிறைய குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்க. ஆமாம்,
ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் அவங்களோட கிட்னியோட சைஸும் குறையும். ஆரம்பத்திலே கிட்னி சைஸ் குறைஞ்சா அதோட வயசாக ஆக ஆக அந்த குழந்தைகளுக்குமே வந்து டிரான்ஸ்பிளான்ட் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறதான் வழி. ஊட்டச்சத்து பார் குறைபாடு எல்லாரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது இல்லை, அவங்க கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு கேட்குறேன், அவங்களுக்குமே வந்து மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒன்று தான் தீர்வா? இல்லை குழந்தைகள் இருக்கிறதுனால சில மருந்து மாத்திரைகளில் கொஞ்சம் நாளில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு? ஃபெயிலியர்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா, அதாவது கம்ப்ளீட்டாக கிட்னி போயிடுது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கிட்னி சேஞ்ச் பண்ணுறது தான் கரெக்டாக. ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறீங்க? ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் இல்லை, ஆரம்ப ஸ்டேஜில் வி கேன் ப்ரிவெண்ட். ஓகே, இதே நான் சொல்லலாம், பிறவி குறைபாடு இருக்குன்ட்டு அந்த குறைபாடை நம்ம சரி பண்ணிடலாம், சர்ஜரி பண்ணியோ அது வந்து இல்லை அந்த ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டா அந்த கிட்னி ஃபெயிலியரை வந்து நம்ம தடுத்துடலாம். அதான் ஈவன் நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆன்டிநேட்டல் ஸ்கேன் சொல்லுவோம், அம்மாவுக்கு வந்து ஒரு 20 வாரத்தில் 24 வாரத்தில் ஸ்கேன் பண்ணுவோம். அந்த சமயத்திலே இந்த குழந்தைக்கு, அதாவது ஃபீட்டஸ் சொல்லுவோம், அந்த வயிற்றில் இருக்கிற கருவுக்கு ஏதாவது கிட்னி பிரச்சனை இருக்கா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அப்போயே அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டா அதை நம்ம தடுத்துடலாம். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அடுத்து வர ஜெனரேஷனில் இந்த கிட்னி பிரச்சனை அப்படிங்கிறது பெரும்பாலும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. சரி டாக்டர், நான் இந்த அறுவை சிகிச்சைக்குள்ளே வர்றேன். இந்த அறுவை சிகிச்சையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம், என்னென்னா இந்த காத்திருத்தல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நிறையா இருக்குது, அதுக்கு காரணம் கிட்னி பிரச்சனையோடு வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சமீபத்தில் இந்த டோனராக வர்றாங்கல்ல, மூளைச்சாவடைந்தவங்க அல்லது இறந்தவருடைய உறுப்புகளை தானம் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு எண்ணிக்கை போச்சுன்னா இந்த காத்திருப்போர் எண்ணிக்கை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல டாக்டர் நமக்கு? கண்டிப்பாக. ஆனால் டோனர் இந்த கொரோனா காலத்தில் அந்த டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன் டிசீஸ் டோனர் கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுது, நம்ம இங்கேயே பார்க்குறோம். பயம் வேறு வாங்குறவங்களுக்கு இல்லையா, அதான் அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாமா அப்படின்ட்டு அந்த பயம், அந்த அவேர்னஸ், அது நம்ம நிறையவே பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் இந்தியாவிலே இருக்கிற டிசீஸ் டோனரில் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. பட் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்ம ஒரு ட்ராபேக் மாதிரி அவளுக்கு ஒரு பின்னடைவு இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நடந்து 1 or 2 இயர்ஸில் அதெல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன் நான். கெடாவர்ன்றது இந்தியாவில் வந்து மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி மேற்கத்திய நாடுகள் மாதிரி அந்தளவுக்கு இங்கே வந்து அந்த சக்ஸஸாக இல்லை. இல்லை, நிறைய பேர் அதை வந்து ஆட் பண்ண போகிறாங்க, பயப்படுறாங்க. ஓகே, ஒரு இறந்த வீட்டிலேருந்து எடுத்து நம்ம கிட்னி வச்சு அந்த கிட்னி வேலை செய்யுமா இல்லையா, மனம் தொடர்பான விஷயம் கூட, அது அதுவே உங்களுக்கு ஒரு வியாதியாக கூட வந்து சோஷியல் டப்புன்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த கிட்னி தரக்கூடாது, பெரியவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அது இறந்து போன கிட்னி யாருக்கோ ஒருத்தர் கிடைச்சா நல்லது தானே, ரெண்டு பேருக்கு கிடைக்கிறது நல்லது தான் நான் நினைக்கிறேன். இந்த கிட்னி டொனேஷன் அப்படிங்கிற ஒன்றில் நான் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் டாக்டர். அதாவது இறந்து போன ஒருத்தர்கிட்டருந்து 2 கிட்னியை எடுக்கிறாங்க, ஏற்கனவே இந்த லைனில் அரசாங்கத்தில் பதிவு செஞ்சு மருத்துவமனைகளில் பதிவு செஞ்சு காத்திருக்கிறவங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு கிட்னியை பொறுத்துறாங்க, இன்னொருத்தருக்கு ஒரு கிட்னியை பொறுத்துறாங்க. பட் சட்டப்படி இதுதான் நடைமுறையா? அல்ல இந்த ஒருத்தர் வந்து இல்லைங்க எனக்கு 2 கிட்னி வேணும், நான் வேணா அஃபோர்டபுளில் நான் அதை பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் கேட்டு அதை வாங்கிக்கிறதுக்கான சட்டம் இருக்கா டாக்டர்? ஒரு கிட்னியே போதும் ஒருத்தருக்கு, ஆனால் 2 கிட்னி கொடுத்துருக்கான். பட் ஆனால் நம்ம கிட்னி 2 கிட்னி சேர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு கிட்னியே போதும். ஏன்னா நம்ம வந்து இப்போ லிவிங் டோனர் சொல்கிறோம்ல, இப்போ உயிரோடு இருக்கவங்க கிட்னி தராங்க, ரிலேட்டட் கூட பிறந்தவங்க தம்பி தங்கச்சி இல்லை அண்ணன் அக்கா தராங்க, அவங்களுக்கு ஒரு கிட்னி மட்டும் தான் எடுக்கிறோம். ஒரு கிட்னியே வந்து அவரோட அடுத்த 25-35 வருஷத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த ஒரு கிட்னிலே இருந்துடும். 2 கிட்னி வைக்கணும்னு அவசியம் இல்லை, சில எக்ஸ்ட்ரீம் ரேர் கண்டிஷன்ஸில் 2 கிட்னி எடுப்போம். அது வந்து மார்ஜினல் டோனர் சொல்லுவோம், அதாவது கொடுக்குறவரில் இறந்துட்டார், அவருக்கு வந்து பிபி இருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், வேறு காரணத்தால் கிட்னி வந்து அந்தளவுக்கு ஒரு நார்மல் கிட்னியை விட செயல்படாமல் இருக்கலாம். அப்போ வந்து ஒரு கிட்னி வச்சா, அதாவது இப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு கிட்னி வச்சா இந்த அந்த அளவுக்கு வேலை செய்யாது அப்படின்ற நினைக்கிற நேரத்தில் நம்ம 2 கிட்னி எடுத்து வைக்கலாமே தவிர, ஏன்னா ஒரு கிட்னியோடவே ஒரு நடைமுறையில் அது பெருசாக சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லை இவ்வளவு டெக்னாலஜி. அதாவது ஒரு காலத்தில் நம்ம இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்பொழுது இந்த குரூப் அந்த குரூப் அப்படிங்கிறத பார்த்தோம், இப்போ எந்த குரூப்பாக இருந்தாலும் மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம வளர்ந்துக்கிட்டே வர்றோம். இந்த டெக்னாலஜியில் ரிஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக அவாய்ட் பண்ணக்கூடிய சூழலுக்கு நம்ம டெக்னாலஜி வரலையா டாக்டர்? பண்ணிடலாம். ரிஜெக்ஷன் வந்து இப்போ நார்மல் டிரான்ஸ்பிளான்ட்லேயே பார்த்தா ஒரு 10-15% தான். ஓகே, ரிஜெக்ஷன்னா அது அப்படியே ரிஜெக்ஷன் ஆகியோ அவ்வளோதான் போச்சு, இந்த கிட்னி வேலை செய்யாது அப்படிலாம் இல்லை. ஓகே, மேனேஜபிள். ரிஜெக்ஷன்ங்கிற வார்த்தைக்கு என்ன சரியான அர்த்தம்? ரிஜெக்ஷன்னா அந்த வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அவரோட உடம்புல அந்த டோனர் கொடுத்த கிட்னிக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யுது. ஓகே, அதை சொல்லுவது டோனர் கொடுத்த அந்த ஃபாரின் பாடியை இது அக்செப்ட் பண்ணலை, இவருடைய உடம்பு அக்செப்ட் பண்ணலன்னா உடனே அக்செப்ட் பண்ணி இது வெளியே வேணாம் எனக்கு வெளியே தள்ளிடு இந்த கிட்னி வேலை செய்யாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது.
ரிஜெக்ஷன் அவ்வளோதான் போச்சு, இந்த கிட்னி போச்சு அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் கிடையாது. அதுக்கு வந்து மருந்து கொடுத்து, நான் சொல்லலை ஒரு ஒரு 100 பேருக்கு பண்ணால் 10 பேருக்கு ரிஜெக்ஷன் வரலாம். ஓகே, அந்த 10 பேருக்குமே 9 பேருக்கு அந்த மருந்து கொடுத்தா சரியாக போயிடும். ஓ சரி, ரிஜெக்ஷன் அந்த கிரியாட்டின் வந்து குறைஞ்சிரும். ஓகே, அந்த கிட்னி திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். ஸோ ரிஜெக்ஷனாக அவ்வளோதான் போச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் அதைத்தான் நான் உங்கள் வாயில் கேட்க விரும்புகிறேன். 160 ஒருத்தருக்கு தான், நான் 100 கூட சொல்ல முடியாது, ஒரு 1000 ஒரு 4-5 பேருக்கு தான் அந்த கிட்னியை வந்து நம்ம வெளியே எடுத்து இது வேலையே செய்யாது அப்படி சொல்லி கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியும். அப்படி ரிஜெக்ஷன் ஆனாலுமே சொல்கிறேன், 100 பேருக்கு ஆனாலுமே 9 பேருக்கு இல்லை 10 பேருக்குமே மருந்து கொடுத்தா சரியாயிடும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை டயாலிசிஸ் ஆரம்பிக்காமலேயே பண்ணிட முடியுமா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. ஒரு கிட்னி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 15-20 வருஷம் நல்லா மெயின்டைன் பண்ணால் சரியாக வரும்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். 25-30 வருஷம் கூட 30 வருஷம் கூட வரலாம். இப்போ அந்த 30 வருஷம் கூட வரக்கூடிய ஒரு கிட்னி, இப்போ ஒரு 70-80 வயசுக்காரங்களுக்கு வந்து இப்போ அந்த உடம்பு அதை ஏற்றுக்குதா டாக்டர்? இப்போ இல்லை அந்த மருந்துகள் மூலமாக அதை நம்ம சரி பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கோமா? அவரை பொறுத்து. இப்போ ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் பார்த்தா நார்மல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு இந்திய குடிமகனுக்கு இப்போ ஸ்டடிஸ் படி ஒரு 65 வயசுலேயும் இருப்பார். அதுக்கு மேலே அவர் வந்து வயதுக்கு உண்டான பிரச்சனைகள் வரலாம், அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ ஏஜ் பார் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ஒரு 60 இயர்ஸ்க்கு கீழே தான் பண்ணுறோம், 60 இயர்ஸ்க்கு மேலேனா யோசிக்கிறோம் அப்படின்றது வந்து நம்ம பெரும்பாலான இந்தியர்கள் ஒரு 60 வயசுக்கு மேலே அந்த ஆரோக்கியம்ன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம சில பேர் இருக்காங்க 65-70 வயசில் நான் நல்லா இருப்பேன். நம்மளை பார்த்த சில பேர் தெரியும் சுகரே இருக்காது, ப்ரெஷர் நல்லா திடகாத்திரமாக இருப்பார். நான் ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிறேன்னா நாம் அதை தடுக்கக்கூடாதுல்ல. நீங்கள் அவருக்கு டோனர் இருக்காரு, கொடுக்க ரெடியாக இருக்காங்க உங்கள் ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அவர் ஆரோக்கியமாக இருந்தார்னா அவர் இருந்துட்டு போட்டோம், அவர் ஒரு 10-15 வருஷம் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் தான் நான் நினைக்கிறேன். டயாலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு குவாலிட்டி லைஃபை வெளியில் கொடுக்காது. ஏன்னா வாரம் முழுக்க நீங்கள் 3 நாள் மருத்துவமனைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்க. அதில் அந்த டயாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் அல்ல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனாலும் மனதளவில் சோர்ந்து போய் இல்லை எனக்கு இது ஆபத்தானது அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. உங்கள் பார்வை என்ன டாக்டர் டயாலிசிஸை பற்றி தெளிவாக? அது ஒரு தீர்வுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, டயாலிசிஸ்ன்றது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம கிட்னி வந்து 24x7 168 மணி நேரம் வாரத்தில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறதுக்கு ரெஸ்டே இல்லாமல், அது வந்து நம்ம சுருக்கி 12 மணி நேரமாக 3 டயாலிசிஸ்ஸு 3x4 12 மணி நேரமாக 3 நாளைக்கு பண்ணுறோம். ஸோ ஒரு 168 மணி நேரத்தை 12 மணி நேரம் சுருக்கி அந்த கிட்னி பண்ணுற எல்லா வேலையும் வந்து ஒரு 12 மணி நேரத்தில் கொண்டு வந்துட முடியுமானா? கஷ்டம்தான், ட்ரை பண்ணுறோம், நமக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பிளான்ட் அதுதான் நிரந்தர தீர்வு. நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணே உங்களுக்கு, ஒரு ஒரு டயாலிசிஸ்க்குன்னு எடுத்துக்கிறாரு ஒரு பேஷண்ட்டு, அவருக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு டயாலிசிஸ்க்கு செலவு பார்த்தா ஒரு 2000 ரூபாய் தான் ஆகும். அப்புறம் மருந்து மாத்திரை செலவுகள் மாதத்துக்கு ஒரு 10-12 டயாலிசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ப்ளஸ் மருந்து மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு 20-25 ரூபாய் தான் ஆகலாம். ஒரு வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பெரிய பணம், 2 லட்சம் ரூபாய்க்கிட்ட ஆகிடும். ஸோ அது வந்து அவர் டிரான்ஸ்பிளான்டில் இன்வெஸ்ட் பண்ணார்னா ஆரம்பத்தில் வந்து மருந்து மாத்திரைகளுக்கான செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். போக 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 ஒரு 1-2 இயர்ஸ் கழித்து டிரான்ஸ்பிளான்ட் கழித்து அதோடய காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். 5000 ரூபாய் 10000 ரூபாய் கூட அந்த காஸ்ட் ரொம்ப கம்மியாகிடும். ஸோ டயாலிசிஸ்ன்றது வந்து ஒரு தீர்வு இல்லைன்றதான் நான் நினைக்கிறேன். வழியே ஆப்ஷனே இல்லை அப்படின்னா டயாலிசிஸ் போகலாம். டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு டாக்டர் பெரும்பாலும் ஒரு பயம் பின்னால் துரத்துது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இதில் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கவலை எல்லாருக்கும் இருக்கு. இந்த கவலையிலேருந்து எனக்கு 2 கேள்வி இருக்குது. 1, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறது 1. 2, ஒருவேளை வேறு வழி இல்லாமல் ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுலேருந்து நம்ம மீண்டு வந்துட முடியுமா டாக்டர்? சிம்பிள் தான். நம்ம எப்படி நம்ம கொரோனா வந்தோடனே நம்ம கை கால் கழுவுறோம், மாஸ்க் போட்டுக்கிறோம், நம்மளை தற்காத்துக்கிறோம்ல, அதே மாதிரி டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்ஸு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்களாம் டிரான்ஸ்பிளான் பேஷண்ட்லாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்றதுக்கு வேண்டி வெளியே சாப்பிட மாட்டாங்க, எங்கே போனாலும் நல்லா கை கழிப்பாங்க. நிறைய பேர் காலத்துக்கு டாக்டர் அவங்க அப்படி இருக்கணும், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1-2 இயர்ஸ் அது மாதிரி இருந்தால் போதும். ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா கூட இன்ஃபெக்ஷன் சான்ஸ் வரலாம். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் தான் சொல்கிறேன் தவிர, பர்சனல் ஹைஜீன் சொல்லுவாங்க நம்மளை, பர்சனல் ப்ரொடெக்ஷன் நம்மளே தற்காத்துக்கலாம். நம்ம ஒரு இடத்துக்கு போனால் நமக்கு தெரியும்
இங்கே போனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் வரும், நிறைய கூட்டம் இருக்குது. ஆமாம், அங்கே மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடி சொல்ல நான் இந்த கொரோனாக்கு முன்னாடியே வந்து மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிளண்ட் பேஷன் வந்து போகவே மாட்டாங்க, அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட கிட்னியை பாதுகாக்கணும். எங்கே இருந்து டாக்டர் வந்து இன்ஃபெக்ஷன்ங்கிறது ஃபார்மா யூரினரி ட்ராக் வழியாவா? இல்லை, யூரினரி லங் இன்ஃபெக்ஷன் வரலாம், லங் இன்ஃபெக்ஷன் சுவாச பிரச்சனையால். ஓகே, ஏன்னா நார்மலாக இம்யூனிட்டி நிறைய இருக்கவங்களுக்கு அது ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷனாக வந்துட்டு போயிடும். டிரான்ஸ்பிளண்ட் பேஷன்ஸ் அந்த மெடிசன் எடுத்துருக்கதால அவங்களோட இம்யூனிட்டி குறைபாடுகள் கம்மியாக இருக்கலாம். அந்த சின்ன இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு பெரிய இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், லங் இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன், இல்லை மற்ற எல்லா இடத்துலையுமே ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அது இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் எந்த இன்ஃபெக்ஷனும் சின்ன இன்ஃபெக்ஷன் பெரிய இன்ஃபெக்ஷனாக தெரியும் அவங்களுக்கு. ஓகே ஓகே, அது வந்து அவங்க பர்சனல் ப்ரொடெக்ஷன் தான். ஓகே, ஒரு ஃபஸ்ட் இயர் வந்து குரூஷியல், ஒன் ஆர் டூ இயர்ஸ். அதுக்கு மேலே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஏன்னா சான்ஸ் கம்மியாயிடும். ஏன்னா நம்மளோட அந்த மெடிசன்ஸ் கொடுப்போம், அடாப்ட் பண்ணிக்கும், உடம்பு அடாப்ட் பண்ணிக்கொண்டாவது மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறதோட டோஸ் வந்து ரொம்ப மினிமலாக வச்சுப்போம். ஓகே, இனிமேல் தேவைப்படாது, ஏன்னா அந்த கிட்னி வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், இது வந்து நம்மளோட உடம்புலோட ஒரு பாட்டு தான். அதை அக்செப்ட் பண்ணவுடனே அதுக்கான மெடிசன்ஸோட டோஸ் வந்து ஆரம்பத்தில் ஜாஸ்தியாக வச்சுருப்போம். அப்போ தான் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் ஜாஸ்தி. போக 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 அந்த டோஸ் நம்ம குறைச்சிட்டோடனே இன்ஃபெக்ஷன் சான்ஸ் லெஸ் ஆகிடும். ஆனால் வாழ்நாளில் இவங்க அந்த மருந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணுமா, அல்லது குறிப்பிட்ட வருஷத்தில் நிறுத்திடலாமா? தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044-404-0166. அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய உணவில் நாம் செய்கிற சிறிய சிறிய தவறுகள், ருசிக்காக நாம் செய்கிற சிறிய சிறிய தவறுகள் மிகப்பெரிய சிறுநீரக பிரச்சனைக்கு வழிவகுக்கும்னு சொல்கிறாங்க மருத்துவர்கள். இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். அடுத்த வாரமும் இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம்.